இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 5:2-3. Today's Bible verse. Give heed to the voice of my cry, my King and my God, for to you I will pray. My voice you shall hear in the morning, O Lord, in the morning I will direct it to you, and I will look up. Psalms chapter 5 verses 2 and 3. காலையில் ஜெபத்தோடு ஒரு நாளை துவங்குவதை காட்டிலும் சிறந்தது வேறு எதுவும் இல்லை. காலையில் செய்யப்படும் ஜெபமானது மாலையில் ஜெபிக்கிற 2 ஜெபங்களுக்கு சமமானது. நம்முடைய சரீரத்திற்கு உணவு எவ்வளவு அவசியமோ அதிலும் மேலாக தேவ ஆவியினால் நம் சிந்தையை நிரப்புவது அவசியம். தன்னுடைய வேண்டுதலை பற்றி பேசும்போது வசனம் 3 ஆயத்தம் எனும் ஒரு வார்த்தையை தாவீது பயன்படுத்துகிறார். தகன பலிபீடத்தின் மேல் பலிகளை வைப்பதற்கு செய்யப்படுகிற ஆயத்தத்திற்கும் இதே வார்த்தையைத்தான் வேதாகமம் பயன்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய எல்லா திட்டங்களுக்கும் தேவனுடைய ஒப்புதலை பெற வேண்டும். இன்றைக்கு நன்மை செய்யவும் தீமை செய்யாமல் இருக்கவும் நம்மை தேவன் நடத்த வேண்டும் என்று தேவனிடம் கேட்க வேண்டும். அப்போது நீதியின் பாதையில் ஆவியானவர் நம்மை நடத்துவார். அது மட்டுமல்ல, நாம் செல்ல வேண்டிய பாதை நமக்கு தெளிவாக தெரியும். தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு மிகவும் அவசியம் என்று ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து கேட்க வேண்டும். அப்போது தேவ தயவு நம்மை சூழ்ந்து கொள்வதால் இன்றைய தினத்தை எவ்வித பயமும் இல்லாமல் தேவ பலத்தோடு நாம் சந்திக்கலாம். ஆமேன்.